Hi students, welcome to One Academy. In this video, we September 5 day important current affairs exam பார்க்க போறோம். சரியா September 5th அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்த்தலாம். சரியா முதல் விஷயம் வந்துட்டு World Open 2020 செஸ் டுர்नामेंट World Open 2020 செஸ் டுர்नामेंट வந்து ஆன்லைன்ல ரீசன்ட்டா நடந்துச்சு. அந்த ஈவென்ட்ல இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இனியன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் இனியன் அப்படின்றவங்க. இவர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் சரியா செஸ்ல. இவர் வந்து இந்த வேர்ல்டு ஓபன் 2020 செஸ் டோர்னமெண்ட் அவர் வின் பண்ணிருக்காரு. சரியா, இனியன் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்ததாக முன்னுரிமை தொழில்களுக்கு கடன் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ரிசர்வ் பேங்க். சரியா, முன்னுரிமை தொழில்களுக்கு கடன் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி அப்படின்றதான் நியூஸ். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரியா, ஆர்பிஐ ரிலீசஸ் ரிவைஸ்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கைட்லைன்ஸ். சோ இந்த முன்னுரிமை தொழில் அப்படின்றத நம்ம ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இப்ப பேங்க்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்ஸ் வந்து இந்த ப்ரையாரிட்டி செக்டார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கடன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும். சரியா, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்ப நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தரக்கூடிய ஓவரால் கடன்ல 40% கடன் வந்துட்டு இந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்கு நீங்க கொடுக்கணும். சரியா, அதே மாதிரி சின்ன இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸும் இருக்காங்க இல்லையா, இவங்க தரக்கூடிய கடன்ல 75% கடன் வந்துட்டு இந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்கு தான் அவங்க லென்ட் பண்ணணும். சரியா, அந்த ப்ரையாரிட்டி செக்டார் என்னென்ன அப்படின்றத கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டைம் டு டைம் அதை மாத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா, இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு சில விஷயங்களை இந்த ப்ரையாரிட்டி செக்டாருக்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, பேங்க்ஸ் வந்து கண்டிப்பா 40% ஆஃப் த லோன் அவங்களுக்கு கொடுத்து ஆகணும் இல்லையா. சோ அப்ப அவங்களுக்கு லோன்ஸ் வந்து கிடைக்கும். யார் யாரும் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். சரியா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு அப் டு 50 crores வரைக்கும் லோன் தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரையாரிட்டி செக்டார் ரெண்டிங்குள்ள சேர்த்திருக்காங்க. அடுத்தது ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய நிலங்கள்ல சோலார் பேனல்ஸ் அமைக்கிறதுக்கு லோன் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து இதுல சேர்த்திருக்காங்க, ஃபார் இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பவர் பிளான்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்து ஏற்படுத்துறாங்க, அதையும் வந்து இதுல அதுக்காக லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ள சேர்த்திருக்காங்க. ஓகேவா, பிளஸ் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜிக்காக வழங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனுடைய லிமிட்டை டபுளா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனையும் வந்து டபுளா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ தட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து லோன்ஸ் தருவாங்க, ரினியூபிள் எனர்ஜிக்காக, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, பயோகேஸ் பிளான்ஸ் அமைக்கிறதுக்கு, சோலார் பவர் பிளான்ஸ் அமைக்கிறதுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்குலாம் பேங்க்ஸ் வந்து லோன் தருவாங்க. சரியா, இதுல நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான், ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு 40%, ஆர்ஆர்பி அண்ட் செல்ஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு 75%. சரியா, அடுத்ததா டோகோ இஸ் த ஃபர்ஸ்ட் இன் ஆப்ரிக்கா டு எண்ட் ஸ்லீப்பிங் சிக்னஸ். சாரி, ஸோ ஆப்ரிக்கால டோகோ அப்படின்னு ஒரு நாடு இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்க பாருங்க, ஆப்ரிக்கால இந்த இடத்துல வந்து டோகோன்னு சொல்லி ஒரு சின்ன நாடு இருக்கு. அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து ஒழிச்சிருக்காங்க ஃபுல்லா. சரியா, ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம், இங்க நம்ம பார்த்துட்டு வரலாம். இது நம்ம ஸ்கூல் புக்ல இந்த புரோட்டோசோமல் டிசீஸ் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க 2-3 தடவை. ஓகே, நல்லா பாருங்க, நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, புரோட்டோசோமன் டிசீசஸ் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். சரியா, எப்படி வைரஸ் டிசீஸ், பாக்டீரியா டிசீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புரோட்டோசோவன்ஸ் நம்ம ஹியூமன்ஸ்ல காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் புரோட்டோசோமன் டிசீசஸ் அப்படின்றது. சரியா, ஃபைன். அதுல முதல் டிசீஸ் என்னன்னா அமீபயாசிஸ் அல்லது அமீபாய்க் டிசென்ட்ரி அல்லது அமீபாய் கோலிடிஸ் அப்படின்றதுதான். அதாவது நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டின் பெருக்குடல்ல என்டமிபா ஹிஸ்டாலிகா அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா இருக்கு. அது வந்து ஒரு பாராசைட்டா நம்ம உடம்புக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, பாராசைட்னா என்ன பண்ணுன்னா, நம்ம கிட்ட இருந்து ஃபுட்டை வந்து அதை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள கூட பாக்டீரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாலாம் இது சாப்பிட்டு இது வாழ்ந்துகிட்டு இருக்கு வயிற்றுக்குள்ள. சம்டைம்ஸ் இந்த என்டமிபா ஹிஸ்டாலிகா என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து சம் என்சைம்ஸ், ஹிஸ்டாலிக் என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணி நம்ம ஸ்டொமக்ல அல்சர், ப்ளீடிங், பெயின் இதெல்லாம் வந்து இது காஸ் பண்ணும். சரியா, அந்த அதுதான் நம்ம அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வரும்போது நமக்கு டயரியா, டிசென்ட்ரி இதெல்லாம் வந்து வரும். சரியா, இந்த என்டமிபா ஹிஸ்டாலிகா நம்ம பாடிக்குள்ள எங்கே இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா,
ஈ இருக்கு இல்லையா ஹவுஸ் ஃபிளை அதுதான் வந்து இதை கேரி பண்ணி எடுத்துட்டு வரும். மஸ்கா டொமஸ்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஃபிளை தான் அதை கேரி பண்ணி எடுத்துட்டு வரும். சரியா? சோ அமீபாயாசிஸ் அல்ல அமீபாய்க் டிசென்ட்ரி அமீபாய்க் கோலிடியஸ் அப்படின்றது ஒரு புரோட்டோசோவா டிசீஸ். அடுத்ததான் ரெண்டாவது முக்கியமான புரோட்டோசோவா டிசீஸ் தான் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதை காஸ் பண்ணக்கூடிய இந்த புரோட்டோசோவா பேரு ட்ரைபனசோமா. இந்த ட்ரைபனசோமாவை யார் எடுத்து கேரி பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா டெட்ஸி ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபிளைஸ் தான் அதை கேரி பண்ணி எடுத்துட்டு வராங்க. சரியா? இதுல மூணு வகையான ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், இன்னொன்னு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், இன்னொன்னு அமெரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். மொத்தம் மூணு இருக்கு. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணக்கூடியது ட்ரைபனசோமா கேம்பியன்ஸ் அப்படின்றது. ரெண்டாவது ட்ரைபனசோமா ரோடிசைன்ஸ், அமெரிக்கன் வந்து ட்ரைபனசோமா க்ரூசி. இது ஒவ்வொன்றத்தையும் டிஃப்ரெண்டான ஃபிளைஸ் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வராங்க, அது பேரும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல. என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவா பேர் என்ன, ட்ரைபனசோமாவா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததா அடுத்த புரோட்டோசோவா டிசீஸ் வந்து காலா அசார் அப்படின்றது. காலா அசார் அல்லது விஸ்கரல் லெஷ்மினியாசிஸ், இட் இஸ் காஸ்ட் பை த லெஷ்மினியா டோனோவானி அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா. இது ஒட்டு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, காலா அசார் வந்து காஸ் பண்ணக்கூடிய புரோட்டோசோவா இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? லெஷ்மினியா டோனோவானி இதை கேரி பண்ணி, இதை யார் கேரி பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா சாண்ட் ஃபிளை தான் அதை கேரி பண்ணி எடுத்துட்டு வந்து. சரி, அதுக்கு அடுத்த புரோட்டோசோவா டிசீஸ் நாலாவது டிசீஸ் என்னன்னா மலேரியா. ஓகேவா? மலேரியான்றது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ் அது. புரோட்டோசோவா தான் காஸ் பண்ணுது. மலேரியாவை யார் கேரி பண்ணி நம்ம இதை யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா. இதுல நாலு டைப் ஆஃப் பிளாஸ்மோடியம் இருக்கு. பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மொபைல், பிளாஸ்மோடியம் மலேரிய, பிளாஸ்மோடியம் ஃபால்சி பேரம் சொல்லி ஒரு நாலு வகையான பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா இருக்கு. அதுல முக்கியமா ஃபால்சி பேரம் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ரொம்ப டேஞ்சரானவங்க, டேஞ்சரஸ் ஃபெலோ அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. அதை மேலிக்னன்ட் மலேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, எந்த பிளாஸ்மோடியத்துடைய மலேரியா வந்து ரொம்ப சிவியரா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததா இந்த மலேரியாவை நம்ம கிட்ட யாரு எடுத்துட்டு வராங்க, ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் நமக்கு கிட்ட எடுத்துட்டு வராங்க. இது நம்ம உடம்புல எந்தெந்த ஆர்கனெல்லாம் பாதிக்கும்ன்றது ஒரு தடவை கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர்ல. லிவரை பாதிக்குது, ரெட் பிளட் செல்ஸ பாதிக்குது. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல, பாத்துக்கோங்க. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிட்ட போவோம். சரியா? சோ டோகோ பிகம் தி ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு எலிமினேட் தி ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிரிக்ஸ் சப்மிட். இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்டர்ஸ் வெர்ச்சுவலி அட்டெண்டட் தி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஆஃப் தி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். சோ பிரிக்ஸ் நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து ரீசெண்டா இந்தியா அட்டெண்ட் பண்ணாங்க. பிரிக்ஸ் அப்படின்ற நாடுகள்ல முதல்ல ஃபர்ஸ்ட் பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கும். பிரிக் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா 2001 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்மேட்டட் பை ஜிம் ஓநெல் ஆஃப் த கோல்ட்மேன் சாக். ஸோ அவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. இந்த ஐடியாவை வந்து 2001 வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2009 பிரிக்ஸ் சம்மிட் வந்து முதல் முறையா நடந்துச்சான், ரஷ்யால நடந்துச்சான் பிரிக்ஸ் சம்மிட். அதுக்கப்புறம் 2010 சவுத் ஆப்பிரிக்காவை அதுல சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த உடனே பிரிக்கா இருந்தது பிரிக்ஸா மாறிடுச்சு. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகள் வந்து இதுல பிரசிடென்ட்ஷிப்ப எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுல வந்து சப்மிட் வந்து நடக்கும். சரியா? கடைசியா எங்க சப்மிட் நடந்துச்சு அப்படின்னா பிரேசில்ல நடந்துச்சு. அது வந்து 11th பிரிக்ஸ் சம்மிட், 11th பிரிக்ஸ் சம்மிட் வந்துட்டு பிரேசில்ல போன வருஷம் நடந்துச்சு 2019. அப்ப 12th பிரிக்ஸ் சம்மிட் ரஷ்யால இந்த வருஷம் நடக்க வேண்டியது, ஆனா COVID-19 நடக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் 13th வந்துட்டு இந்தியாவில நடக்கணும். அது நடக்குமான்றது நமக்கு தெரியாது, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 11th பிரிக்ஸ் சமிட் பிரேசில்ல நடந்துச்சு. இது வந்து அப்படி இந்த ஆர்டர்ல வரும், அடுத்து ரஷ்யா, அப்புறம் இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அந்த ஆர்டர்ல வரும் அது. சரியா? சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நடந்தது ஒரு ஆன்லைன் மீட்டிங் தான், அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஓகே, அடுத்தது பினாக்கா மிசைல் சிஸ்டம். ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாங்க. யாரு கூட அப்படின்னா டாடா ஏரோஸ்பேஸ் கூடவும் எல்என்டி கூடவும் ஒரு டீல் சைன் பண்றாங்க. எதுக்காகனா இந்த பினாக்கா மிசைல்ஸ் வந்து வாங்கறதுக்காக.
ஓகே எவ்வளோ நம்பர் ஆஃப் பேங்க் மிசைல்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியல அந்த எண்ணிக்கையெல்லாம் கொடுக்கல அவங்க ஓகே பட் இந்த மிசைல்ஸ் வந்து எங்கே டெப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா மொத்தம் டோட்டலாக 6 ரெஜிமெண்ட் ஆஃப் த பினாகா ராக்கெட் சிஸ்டம் வாங்க போகிறாங்க 6 ரெஜிமெண்ட் அப்படிங்கும்போது ஒரு ரெஜிமெண்ட்ல எவ்வளோ இருக்குன்றதுலாம் தெரியல சரியா மொத்தம் 6 ரெஜிமெண்ட்ஸ் வந்து வாங்க போகிறாங்க இது எங்கே எங்கே டிப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா பார்டரில் டிப்ளாய் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பினாகா மிசைல்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சாரி ஒரு இமேஜ் நான் எடுத்துட்டு வரல சாரி எடுத்துட்டு வந்து நினைச்சேன் ஓகே ஸோ ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களா பினாகா மிசைல் சிஸ்டம் போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு அழகா வந்து ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும் அந்த ட்ரக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி மிசைல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க சரியா ஸோ இது பார்க்குற சும்மா ஒரு லாரி மாதிரி தான் இருக்கும் நம்ம எங்க வேணாலும் கொண்டு போய் இதை நிறுத்திட்டு அந்த மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இமேஜ் பாருங்க ஃபைன் அடுத்துதான் ஸோ பிஎம் அனௌன்ஸ்ட் ப்ராஜெக்ட் டால்ஃபின் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல நம்ம பார்த்தோம் ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணா இல்லையா ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்ட் லயன் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டால்ஃபின் அண்ட் லயன் இவங்க ரெண்டு பேருமே ஐயூசிஎன் ரெட் டேட்டா லிஸ்ட்ல ரெண்டு பேருமே என்டேஞ்சர் கேட்டகரியில இருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் அப்பண்டிக்ஸ் ஒன்ல இருக்காங்க இவங்களை நீங்க ட்ரேட் பண்ண முடியாது சைட்ஸ் அப்பண்டிக்ஸ் ஒன்ல இருக்காங்க இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு ஷெட்யூல் ஒன்ல வந்து இவங்க இருக்காங்க அப்ப இவங்களை நீங்க வந்து வேட்டையாட முடியாது ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இவங்க வந்து என்டேஞ்சர் கேட்டகரியில இருக்காங்க இவங்க இல்லையா இந்த இந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன கொடுத்தாங்க எதுக்காக டால்பின் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிவர் வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்னா அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய ஆக்வாட்டிக் லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஸோ அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய பிளான்ஸா இருக்கட்டும் ஃபிஷஸா இருக்கட்டும் அவங்கெல்லாம் நல்லா இருந்தாதான் அந்த ரிவர் நல்லா இருக்கும் சரியா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வாட்டர்ல நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம் இல்லையா நம்ம ஆட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல நிறைய காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் சப்ஸ்டான்சஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்றது யாருன்னா அது கூட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பிரேக் டவுன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அவங்களெல்லாம் வந்து யார் சாப்பிடுவாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்கள சாப்பிடும் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் சாப்பிடும் அந்த பெரிய ஃபிஷ்ஷை வந்து கடைசியா ஒரு பெரிய ஃபிஷ் வந்து சாப்பிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த டாப் ஆஃப் த ஃபுட் செயின்ல இருக்கக்கூடியதான் இந்த கேதரிக் டால்ஃபின் அப்படின்றது ஓகே ஸோ எந்த ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு மேல பிரைமரி கன்சூமர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க அதுக்கு மேல செகண்டரி கன்சூமர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் டெர்ஷரி கன்சூமர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கிராஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர் இந்த கிராஸை சாப்பிடக்கூடிய ஒரு ராபிட் இருக்குன்னா இந்த ராபிட் வந்து பிரைமரி கன்சூமர் இந்த ராபிட்டை சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னேக் இருக்குன்னா இந்த ஸ்னேக் வந்து செகண்டரி கன்சூமர் ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஒரு ஈகிள் இருக்குன்னா இது வந்து டெர்ஷரி கன்சூமர் இதே மாதிரிதான் ரிவர்லயும் இருக்கும் இல்லையா சோ ரிவர்ல இந்த மாதிரி டாப் ஆஃப் த ஃபுட் செயின்ல இருக்கக்கூடியதான் அந்த டால்பின் அப்படின்றது இந்த டால்பினை நம்ம பாதுகாத்தாதான் ரிவருடைய அந்த ஆக்வாட்டிக் லைஃப பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இந்த ப்ராஜெக்ட் டால்பின் இருக்கு இல்லையா இதுல எந்த டால்பினை பாதுகாக்க போறாங்கன்னா கேஜெடிக் டால்பின் போத் ரிவர் அண்ட் ஓஷன் கேஜெடிக் டால்பின் ரெண்டுத்தையுமே ஓகே அடுத்ததான் இந்த கேதரிக் டால்பின் இருக்குல்ல இது வந்து ஒரு மேமல் இது வந்து ஒரு பாலூட்டி இது வந்து நீருக்குள்ளேயே ரொம்ப நேரம் இதால மூச்சு விட முடியாது ஒவ்வொரு 30ல இருந்து 120 செகண்டுக்கு ஒன்ஸ் அது வெளியில வந்து மூச்சு விட்டுட்டு போகுமா அப்படி வெளியில வரும் பொழுது ஒரு விதமான சவுண்டு கிரியேட் பண்ணது அந்த சவுண்டு வந்து சூ சூ அப்படின்ற மாதிரி சவுண்டு கிரியேட் பண்ணதுனால இதை செல்லாம சூசு அப்படின்னு கூட அழைக்கிறாங்க இந்த கேதரிக் டால்பின் இது வந்து உத்தரப்பிரதேசில தான் அதிகமா இருக்கு 1272 டால்பின்ஸ் இருக்கு அசாம்ல ஒரு 962 டால்பின்ஸ் வந்து இருக்கு அடுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விக்ரமஷிலா கேஞ்சஸ் டால்பின் சாங்சுவரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பீகார் ஸோ இந்தியாவில டால்பின்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரே சாங்சுவரி ஒரே சரணாலயம் அப்படின்னா விக்ரமஷிலா கேஞ்சஸ் டால்பின் சாங்சுவரி பீகார்ல இருக்கு அடுத்தது 2009 இந்த கேஞ்சரிக் டால்பினை நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமலா அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 5ஆம் தேதி நேஷனல் கங்கா ரிவர் டால்பின் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம் சரியா 2009 நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமலா அறிவிக்கிறாங்க அக்டோபர் 5ஆம் தேதி நேஷனல் கங்கா ரிவர் டால்பின் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம் ஸோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு பாத்துக்கோங்க அடுத்ததாக கடைசியா ஒரே விஷயம் என்னன்னா வாட் கவுன்ஸ் ஆஸ் ஆக்ட் ஆஃப் காட் சரி ஆக்ட் ஆஃப் காட்னா என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது
ரீசெண்டா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆக்ட் ஆஃப் காட்னால இந்த வருஷம் ஜிடிபி வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஃபோர்ஸ் மெஜூரி அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏ நீங்க பின்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்கை நான் 6 மாசத்துல கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் சைன் பண்ணிட்டேன் கான்ட்ராக்ட். சரியா, ஆனா அந்த 6 மாசத்துல என்னால கட்டி முடிக்க முடியல. சரியா, அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, இந்த மாதிரி இவன் கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோர்ட்ல சொல்றேன், இல்ல அந்த 6 மாசத்துல ஒரு ஆக்ட் ஆஃப் காட் நடந்துச்சு அதனால என்னால கட்ட முடியலன்னு சொல்லி நான் சொல்றேன். சரியா, அப்ப எதெல்லாம் அந்த கோர்ட் வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் காடாவோ இல்ல அந்த ஃபோர்ஸ் மெஜூரி கீழே எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 6 மாசத்துல ஒரு வார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நாட்டுல, அப்போ வந்து அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுவாங்க, நீங்க கட்டாம இருந்தது சரிதான், உங்களால கட்ட முடியலதான், அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தருவாங்க நமக்கு. சரியா, ஒரு வார் வந்தாலோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு எபிடமிக் கொரோனா மாதிரி ஒரு எபிடமிக் வந்தாலோ பேண்டமிக் வந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலோ மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி வந்தாலோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 6 மாசத்துக்கு கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பேன் பண்ணிட்டாங்க, இல்ல ஸ்டீல் இம்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க, சிமெண்ட் இம்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான காரணங்கள் தவிர்க்கவே முடியாத காரணங்கள்னால நீங்க என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை செய்யாம நீங்க இருக்கலாம். சரி, அதுதான் வந்து ஃபோர்ஸ் மெஜூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இது இட் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு த லவ் ஆஃப் கான்ட்ராக்ட் தட் ரிலீசஸ் த பார்ட்டி ஆஃப் இட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் வென் ஈவன்ஸ் பியாண்ட் தர் கண்ட்ரோல் டேக் பிளேஸ் அண்ட் லீவ் தம் அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம் தர் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட். சரி, நான் சொன்னதான் அவங்க சொல்லியிருக்காங்க, படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் அவங்க சொல்றேன் இதுக்கு. இப்போ எல்ஐசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஐசி ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்குமே எல்ஐசியில பாலிசி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 100ல ஒருத்தர் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்ஐசி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன் அவங்க செத்துக்கு அப்புறம் அந்த 100 பேர்ல 99 பேர் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் எல்ஐசியில அமௌண்ட் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அந்த 100ல 99 பேர் எப்ப சாவாங்க, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு வார்னாலேயோ ஒரு பேண்டமிக்னாலேயோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஆஃப் காட்னாலேயோ நிறைய பேர் சாவாங்க, பெரிய வெள்ளம் பெரிய இது அந்த மாதிரி எர்த்து பேக் அந்த மாதிரி. அந்த மாதிரி வரும்போது எல்ஐசி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மெஜூரி கிளாஸை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி நாங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்க கோர்ட்ல எந்த கோர்ட்ல போனாலும் அது செல்லவே செல்லாது. சரியா, ஏன்னா எல்லாருமே செத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி காசு தருவாங்க சொல்லுங்க, தர முடியாது இல்லையா. ஓகே, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு தர முடியாது, ஏன்னா காசு அவங்கள்ட்ட இருக்காது இல்லையா, அதனாலதான். அடுத்ததாக சரி, இந்த ஃபோர்ஸ் மெஜூரி கான்செப்ட் வந்து வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 சைனால சார்ஸ் அவுட் பிரேக் வந்தப்போ அதை யூஸ் பண்ணாங்க. சார்ஸ் அப்படின்றது யாரு தெரியுமா, இப்போ நம்ம கொரோனா வைரஸ் இருக்காங்க இல்லையா, இவனுக்கு பேர் வந்து சார்ஸ் COV2 தான் நம்ம வச்சிருக்கோம், சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 தான் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இவனுடைய தாத்தா சார்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, சார்ஸ் வைரஸ் அப்படின்றவரு, அதுவும் வந்து ஒரு கொரோனா வைரஸ் ஃபேமிலி தான், சார்ஸ் மெர்ஸ் இதெல்லாம் அந்த பரம்பரையில வந்தவன் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ். அவனை நமக்கு அபிஷியலா அவனுக்கு சார்ஸ் COV2 தான் நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா. இந்த சார்ஸ் வந்து 2002 சைனால வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம், அப்போ இந்த ஃபோர்ஸ் மெஜூரி கிளாஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டுக்கு எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர்ல அண்ட் பாரிஸ்ல இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் மெஜூரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ கரண்டா. ஸோ தட் அங்க இருக்கக்கூடிய இப்போ யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. சரியா, நான் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து அன்அகாடமியில் வந்து இப்போ லேட்டஸ்டாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அப்படின்ற பேரில் ஒரு பேட்ச் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம், இதில் ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி தரோம் உங்களுக்கு. 6th to 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தராங்க, சில டாபிக்ஸ் வந்து 11th to 12th இருக்கிறதும் கவர் பண்ணி தருவாங்க. சரியா, நான் வந்து இதில் என்ன எடுக்கிறேன்னா சயின்ஸ் எடுக்கிறேன், என்னோட கிளாஸஸ் வந்து அக்டோபர் 20th ஆரம்பிக்கும், பட் இந்த கோர்ஸ் வந்து செப்டம்பர் 4th ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல என்னோட கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 23rd வரும். சரியா, ஸோ நான் வந்து டெய்லியும் வீக்லி வந்து 5 days வந்து கிளாஸ் எடுப்பேன், மண்டே டு ஃப்ரைடே 8 PM to 9:30 PM. ஸோ அந்த கிளாஸஸ்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நம்ம நோட்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் ஒரு 10 minutes நீங்க படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 minutes வந்து டெஸ்ட் இருக்கும். சரியா, ஸோ எல்லா கிளாஸஸுமே அப்படிதான் இருக்கும், ஸோ தட் நீங்க கிளாஸ் முடிச்சு அப்புறம் தனியா போயிட்டு வீட்டில் படிக்கிற மாதிரி இருக்காது, கிளாஸ்லயே நீங்க அங்கேயே நோட்ஸ் எழுதி அங்கேயே படிச்சுட்டு போற மாதிரி தான் எல்லா கிளாஸுமே இருக்கும். சரியா,
சோ அக்டோபர் 23 ஆரம்பிச்சு ஒரு 46 கிளாஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு சயின்ஸ்க்கு அதல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே நம்ம பாத்துருவோம் प्रीवियस இயர்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க என்ன மாதிரி क्वेश्चंस இனிமே கேட்கலாம்ன்றத நாம அதல பாப்போம் கண்டிப்பா நான் சொல்றேன் அந்த கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு एग्जामல क्वेश्चंस வரும் கண்டிப்பா வரும் ஓகே ஃபைன் நான் வேற என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ கரெண்டா ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி प्रीवियस இயர் क्वेश्चंस இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் தனியா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி யூனிட் 8 அண்ட் 9 க்குன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல தமிழ்நாடு रिलेटेड கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் நம்மள ஸ்கூல் புக்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய books-ல தமிழ்நாடு रिलेटेड கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன் அதாவது தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி எகனாமி திருக்குறள் எத்திக்ஸ் book அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதல நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சோ அந்த கோர்ஸ் நீங்க பார்க்கலாம் நான் சொன்ன அடிப்படை கோர்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு குரூப் 2 க்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு சரியா குரூப் 2 க்கு வீக்லி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 200 क्वेश्चंस டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும் ஓகே இத நீங்க வெப்சைட்லயே அட்டெண்ட் பண்ணலாம் மொபைல் ஆப்லயே இந்த டெஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அத பாத்துக்கலாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்காக கரெண்டா வந்து ஒரு கோர்ஸ் போய் பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அன்னைக்கடமில போயிட்டு இருக்கு பிளஸ் T20 டெய்லி T20ன்றது ஒன்னு போயிட்டு இருக்கு இது வந்து ডেইলি ஒரு 20 क्वेश्चंस உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க வெச்சிட்டு அந்த 20 क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரியா சோ இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு ஃபீஸ் தான் எவ்வளவு ஃபீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு 7000 ரூபாய் ஃபீஸ் 24 மாசத்துக்கு 8400 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் வரும் ஓகே இதுலயே நீங்க வந்துட்டு என்னோட ரெஃபரல் கோட் ஜிவி கரண்ட் அப்படிங்கற ரெஃபரல் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சரியா சோ 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு 6300 ரூபாய் வரும் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 7600 ரூபாய் கிட்ட வரும் சோ இது நீங்க மொத்தமா பே பண்ண அவசியம் கிடையாது பிரிச்சு நீங்க இஎம்ஐல கூட பே பண்ணிக்கலாம் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு அதை பத்தி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகே பை